தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வணக்கம் தமிழா. முயற்சி தான் வெற்றியை தரும் தமிழா. முயற்சித்து கொண்டே இரு, வெற்றி உன்னை தேடி ஓடி வரும் தமிழா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, பாரஸ்டர், ஆர்பிஎஃப் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மிக மிக முக்கியமான வினாக்கள் இடம்பெறக்கூடிய பழங்கால இந்தியா மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு பாடப்பகுதியில் எடுக்கப்பட்ட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் தான் இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க்கும் உங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் தமிழ் அகாடமி வெப்சைட்டில் போயும் பார்த்துக்கொள்ளலாம். முதலாவதாக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்த கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட் பண்ணி படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சரியான விளக்கமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் இங்கு வாழ்ந்த மக்களுடைய சமய கோட்பாடுகளையும் சமய பற்றினையும் அறிவிக்கின்றன. மொகஞ்சதாரோ அப்படின்னு என்னென்னா இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவள் மேடுன்னு சொல்லுவாங்க. மொகஞ்சதாரோ அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள். இதை கரப்பா அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லலாம் புதையுண்ட நகரம் சொல்லுவாங்க. கூற்று ஏழு, மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் இங்கு வாழ்ந்த மக்களுடைய சமய கோட்பாடுகளையும் சமய பற்றினையும் அறிவிக்கின்றன. இந்த கூற்று ஏ வந்து சரியானது. அடுத்தது காரணம் வந்து பசுபதி என்ற சிவனையும் பெண் கடவுளையும் லிங்கம் சூல மரம் முதலியவற்றை வணங்கினர். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் மிக மிக சரியானது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே மிக மிக சரியானதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பட் சரியான ஆன்சர் என்னன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆனால் மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ரெண்டுமே சரிதான். அந்த ஆர் என்பது வந்து ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த சோழருடைய கிராம நிர்வாகத்தை பற்றி விளக்கக்கூடிய கல்வெட்டு எது? சோழருடைய கிராம நிர்வாகத்தை விளக்கக்கூடிய கல்வெட்டு எதுனா சரியான ஆன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழருடைய கிராம நிர்வாகத்தை பற்றி விளக்கக்கூடிய கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. அடுத்த பொறுத்துக இந்த காலகட்டத்தில் யார் ஆட்சி புரிந்திருக்காங்க அப்படிங்கிற டெல்லி சுல்தானியத்துடைய ஆட்சி காலத்தில் 1206 அவருடைய ஆட்சி காலம்னா குத்புதீன் ஐபக். 1206 குத்புதீன் ஐபக். 1211 யாருன்னா இல்டுமிஸ். 1211 இல்டுமிஸ். 1236 யாருன்னா ரஷ்யா பேகம். டெல்லி ஆண்ட முதல் பெண்ணரசி, இந்தியாவை ஆண்ட முதல் பெண்ணரசி அப்படின்னு யார் கேட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் ஆஃப் இந்தியா ரஷ்யா 1236. அடுத்து 1246 யாருன்னா கியாசுதீன் பால்பன். 1246 கியாசுதீன் பால்பன். அப்போ 1206 குத்புதீன் ஐபக், 211 இல்டுமிஸ், 236 ரஷ்யா, 1246 பால்பன். சரியாக பொருந்திருக்க ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் 2143. 2143 தான் சரியாக பொருந்திருக்கக்கூடிய ஆன்சர். அடுத்த கர்சசரிதம் காதம்பரி. கர்சசரிதம் காதம்பரி போன்ற நூல்களை எழுதியவர் யார்? கர்சசரிதம் காதம்பரி போன்ற நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னென்னா பாணர். கர்சசரிதம் காதம்பரி என நூல் எழுதியவர் யார்னா பாணர், இல்லை பானப்பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பொறுத்துகல போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. கான்வா போர், கோக்ரா போர், சந்தேரி போர், முதல் பாணிபட் போர். இதில் நீங்கள் முதல் பாணிபட் போர் இதுக்கு நீ ஆன்சர் தெரிஞ்சால் கூட ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த முதல் பாணிபட் போர் எப்போ நடந்தது அப்படின்னா 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இடையில் நடந்தது. பாபர் வின் பண்ணுவார் முதல் பாணிபட் போர். இப்போ 1526 அப்போ அந்த முதல் பாணி மூன்றாவது ஆப்ஷனில் இருக்க. ரெண்டாவது ஆன்சரை பாருங்கள் 4123. இது ஒன்று தான் கரெக்டாக இருக்கு. பாருங்கள் கான்வா போர் எப்போ நடந்தது? இப்போ 1527 கான்வா போர். கோக்ரா போர் வந்து 1529. சந்தேரி போர் வந்து 1528. முதல் பாணிபட் போர் 1526. அப்போ சரியாக பொருந்திருக்க ஆப்ஷன் இரண்டாவது ஆன்சர் 4123. அடுத்த பின்வருவனவற்றுள் சரியான இணை எது? பின்வருவனவற்றுள் சரியான இணை எது கேட்டிருக்காங்க. பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்துறை அமைச்சர் சச்சிவா. உள்துறை அமைச்சர் சச்சிவா இதுவும் சரியானது தான். அடுத்து சமயத்தலைவர் பண்டிட்ராவ் இதுவும் சரியானது. அடுத்து நீதித்துறை. நீதித்துறை அப்படிங்கிறது நியாயாதீஸ். நீதித்துறை அப்படிங்கிறது நியாயாதீஸ். அனைத்தும் சரி. ஓகே, இப்போ வந்து அனைத்தும் சரி தான். வந்து இந்த பின்வரும் சரியான இணையில் அனைத்தும் சரி தான் சரியான ஆன்சர். அக்பரின் அவையில் இருந்த இசைஞானி யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர்னால் தான்சென். தான்சென் தான் வந்து அக்பரின் அவையில் இருந்த புகழ்பெற்ற இசைஞானி ஆவார். அடுத்ததாக கலை நுணுக்கங்களுடன் உருவாக்கப்பட்ட மயிலாசனத்தை கவர்ந்து சென்ற மன்னன் யார்? மயிலாசனம் அதேமாதிரி கோயிலூர் வயிறு இதை கவர்ந்து சென்ற மன்னன் யார்? சரியான ஆன்சர் நாதிர்ஷா. நாதிர்ஷா தான் வந்து கலை நுணுக்கங்களுடன் உருவாக்கப்பட்ட மயிலாசனத்தை கவர்ந்து சென்ற மன்னன்.
அடுத்ததாக, அவுரங்கசீப்பினால் கொல்லப்பட்ட சீக்கிய குருயார். அவுரங்கசீப்பினால் கொல்லப்பட்ட சீக்கிய குருயார்னா ஒன்பதாவது சீக்கிய குருவான குரு தேஜ் பகதூர். ஒன்பதாவது சீக்கிய குருவான குரு தேஜ் பகதூர் தான் அவுரங்கசீப்பினால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங் தான் வந்து அவுரங்கசீப்பை எதிர்த்து கால்சா அப்படிங்கிற இராணுவ அமைப்பை உருவாக்கி கடைசி வரைக்கும் அவுரங்கசீப்பை எதிர்ப்பார். அடுத்த பின்வருவனவற்றில் தவறான இணை எது அல்லது எவை? பின்வரும் தவறான இணை எது எவை அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், சரியானது இருக்கும், தவறானது இருக்கும். தவறானதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கற்கால கருவிகள் கிடைத்த இடங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானில் வந்து கர்னூல் குகைகள் ரேண்டி கொண்டான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியா அப்படின்னு பார்க்கும்போது தவறு, ராஜஸ்தானில் கர்னூல் குகை கிடையாது. அடுத்து பாருங்கள், ஆந்திர பிரதேஷ் சோன் ஆற்றுப்படுக்கே பிம்பேட்கா, இது ஆந்திர பிரதேசம், இதுவும் தவறானது தான். மத்திய பிரதேசம் வந்து லூனி ஆர்டி சமொழி, இதுவும் தவறானது. முதல் மூன்று ஸ்டேட்மெண்ட்டுமே தவறானது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லூனி ஆர்டி சமவெளி, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடியது கர்னூல் குகைகளும் ரேணிகொண்டாவும், மத்திய பிரதேசம் தான் சோன் ஆற்றுப்படுக்க பிம்பேட்கா. இப்போ மூன்று, முதல் மூன்றுமே வந்து தவறுதலாக பொருந்திருக்கு. கர்நாடகா வந்து பாகல்கோட், இது சரியாக பொருந்திருக்கு. அதே தமிழ்நாட்டில் வடமதுரை, அத்திரப்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூரில் வந்து கற்கால கருவிகள் கிடைத்திருக்கு. அப்போ பின்வரும் தவறான இணை எதில் வந்து சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 தான் தவறானது, 4, 5 சரியானது. யாருடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய பயணியான நிக்கோலோ ஹோண்டி, யாருடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய பயணியான நிக்கோலோ ஹோண்டி வந்து விஜயநகர பேரரசருக்கு வந்து விஜயம் செய்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் இரண்டாம் தேவராயர். இரண்டாம் தேவராயருடைய ஆட்சி காலத்திலலாம் இத்தாலிய பயணியான நிக்கோலோ ஹோண்டி விஜயநகர பேரரசுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. அடுத்த, பெரிய அளவில் ஒரு நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான், பெரிய அளவில் ஒரு நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் யார்? அதே மாதிரி குதிரைகளுக்கு சூடுவிடும் முறையான தாக் அப்படிங்கிற முறை அறிமுகப்படுத்துகிறதும் இவர் தான். யார்னா அல்லாவுதீன் கில்ஜி. அல்லாவுதீன் கில்ஜி தான் வந்து பெரிய அளவில் ஒரு நிரந்தர படையை உருவாக்கிய முதல் சுல்தான் ஆவார். அடுத்ததாக, ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச். ஆர்பிஎஃப் தேர்வு வந்து ஜனவரி 17 to 25 சவுத்தன் ரயிலுக்கு வந்து நடக்கக்கூடிய இதாக இருக்குது. ஜனவரி 17 ஜனவரி 25 வரைக்கும் சவுத்தன் ரயில்வே, டிசம்பர் 19 ரயில்வே அந்த ஆர்பிஎஃப் தேர்வு ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஜனவரி 17 to ஜனவரி 25 2019 நடக்கிறதுக்கு. ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் அல்லது ஜிமெயிலில் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து வரும். இது சிறப்பான முறையில் வந்து இப்போ தமிழ் அகாடமி சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது 15 சப்ஜெக்ட் டெஸ்ட் + 10 ஃபுல் டெஸ்ட், மொத்தம் 25 டெஸ்ட்டு வரும். இந்த 25 டெஸ்ட்லேயே உங்களுக்கு 2700 கொஸ்டின்ஸ், 2700 கொஸ்டின்ஸ் வந்துடும். இதோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன வரும்னா 2500 கொஸ்டின், இந்த ஸ்மார்ட் மெட்டீரியல், அதில் வந்து சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்ஸ் 100 கொஸ்டின், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2500 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது ஜிமெயிலில் பிடிஎஃப் ஃபைலாகவே சென்ட் பண்ணிடுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் உங்களுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக தான் எடுத்துருக்கு. இந்த என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்னில் தான் ஆர்ஆர்பி குரூப் டி, ஏஎல்பி அப்படின்லாம் வந்து நிறையா மேஸ் அந்த ஆப்டேட் கொஸ்டின் நிறையா வந்திருக்கு. அதே பேட்டர்ல தான் வந்திருக்கு. ஆர்பிஎஃப் தேர்வுகளும் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டெஸ்ட் பேஜை எடுத்துக்கங்க. இந்த டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இதுவரை படிக்காதவங்க கூட இதை படித்தா கூட உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ படித்தவங்க, நல்லா படித்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுவரை நான் எதுவும் ஆர்பிஎஃப் படிக்கலை அப்படிங்கிறவங்க கூட இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாவே, நல்லா பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாவே உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலே உள்ள அந்த 97 50 13 43 15 இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் நேட்டிவ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜோட ஸ்கெடியூலும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண உடனே 10 நிமிடங்களில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து அனைத்துமே வந்து மொத்தமாகவே சென்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக, 1615 சூரத் நகரில் வணிகம் செய்ய ஜஹாங்கிரிடம் அனுமதி வாங்கியவர். 1615 சூரத் நகரில் வணிகம் செய்ய ஜஹாங்கிரிடம் அனுமதி வாங்கியவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சரியான ஆன்சர்னா சர் தாமஸ் ரோ. இப்போ 1608 வந்தவர் யார்னா வில்லியம் ஹாக்கின்ஸ். அப்போ வந்து அனுமதி கிடைக்காது, அப்பையும் ஜஹாங்கிரி தான் இருப்பார். 1615 சூரத் நகரில் வியாபாரம் செய்வதற்காக ஜஹாங்கிரி அனுமதி வாங்கினார்னா ஜர் தாமஸ் ரோ தான் சரியான ஆன்சர். அடுத்த, புரந்தர் ரெய்கார் தோர்னா. புரந்தர் ரெய்கார் தோர்னா கல்யாண் ஆகிய கோட்டைகளை
பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து சிவாஜி கைப்பற்றிய ஆண்டு. புரந்தர், ரேகாட், தோர்னா, கல்யாண் ஆகிய கோட்டைகளை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து சிவாஜி, மராட்டிய மன்னன் சிவாஜி கைப்பற்றிய ஆண்டு எதனால் சரியான ஆன்சர் 1646. 1646 ஆண்டு தான் சரியான ஆன்சர். அடுத்து, முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் என்ன? முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் என்ன? சரியான ஆன்சர் ஜூனா கான். முகமது பின் துக்ளக்குடைய இயற்பெயர் ஜூனா கான். ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பகவான் தாஸ், பீர்பால் போன்றவர்கள் யாருடைய அரசவையில் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர்னா அக்பர். அக்பருடைய அரசியல் இருந்தவங்க தான் ராஜா தொடர்பால் வந்து வருவாய்த்துறை அமைச்சர். அடுத்து, ராஜா மான்சிங், ராஜா பகவான் தாஸ், பீர்பால் போன்றவர்கள் இடமைத்த அரசவை அக்பருடைய அரசவை. அடுத்து, புதிய கற்கால கருவியர் கிடைத்துள்ள இடங்கள் எதுவும் கேட்டிருக்காங்க. நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, தாண்டிக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலம், இவை அனைத்தும். இவை அனைத்தும் தான் சரியானது. இவை அனைத்துலேயும் வந்து புதிய கற்கால கருவிகள் தமிழ்நாட்டிலே வந்து கிடைத்துள்ளது. அடுத்து, முன் வேத காலத்தில் அருந்தப்பட்ட சுறாப்பானம், முன் வேத காலத்தில் அருந்தப்பட்ட சுறாப்பானம் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்குறேன். சரியான ஆன்சர் பார்லி. பார்லிலிருந்து தயாரிக்கப்பட்டது தான் முன் வேத காலத்தில் அருந்தப்பட்ட சுறாப்பானமாகும். அடுத்து, மகாவீரர் எந்த வயதில் கைவல்யா என்று அழைக்கப்படக்கூடிய உயர்ந்த அறிவு ஆன்மீக அறிவை பெற்றார்? சரியான 42. 30 வயதில் துறவரம் முன்பு 12 ஆண்டுகள் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு 42வது வயதில் மகாவீரர் கைவல்யா என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்மீக அறிவு அடைகிறார். மௌரிய வம்சத்தினுடைய கடைசி அரசன், மௌரிய வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார்னா பிரகத்திரதன். மௌரிய வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார்னா பிரகத்திரதன். அடுத்து, அசோகருடைய பெயரானது தனித்து ஒளிரு விண்மீன் போல பிரகாசிக்கிறது. அசோகருடைய பெயரானது தனித்து ஒளிரு விண்மீன் போல பிரகாசிக்கிறது என்று போற்றுகிறவர் யார் அப்படின்னா, சரியான ஆன்சர் HG Wells. HG Wells தான் வந்து அசோகருடைய பெயரானது தனித்து ஒளிரு விண்மீன் போல பிரகாசிக்கிறது என்று போற்றுகிறவர் ஆவார். அடுத்த, நாற்பதின்மர் குழு என்ற அடிமை முறையை ஒழித்த அரசர் யாருனா பால்பன். யாசுதீன் பால்பன் தான் நாற்பதின்மர் குழு என்ற அடிமை முறையை ஒழித்த அரசர். இதே நாற்பது குழு முறையை உருவாக்கி இல்டுமிஸ் ஒழித்தவர் பால்பன். கோல்கும்பாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய முணுமுணுக்கும் அரங்கம், கோல்கும்பாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய முணுமுணுக்கும் அரங்கம் எங்கே இருக்குன்னா பீஜப்பூர், கர்நாடகாவில் உள்ள பீஜப்பூரில் தான் கோல்கும்பாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய முணுமுணுக்கும் அரங்கம் இருக்குது. அடுத்து, செர்சாவினுடைய உண்மையான பெயர் என்னன்னா பரித். செர்சாவுடைய உண்மையான பெயர் என்னென்னா பரித். செர்சா என்ன வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சூர் வம்சம். செர்சாவுடைய பட்ட பெயர் என்னென்னா செர்கான். செர்சாவுடைய பட்ட பெயர் செர்கான், உண்மையான பெயர் பரித், வம்சம் சூர் வம்சம். தெய்வீக உரிமை கோப்பாட்டை உருவாக்கியவர் யார்? தெய்வீக உரிமை கோப்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னா சரியான ஆன்சர் கியாஸ்தீன் பால்பன். கியாஸ்தீன் பால்பன் தான் தெய்வீக உரிமை கோப்பாட்டை உருவாக்கியவர் ஆவார். இந்தியாவுடைய மிகப்பெரிய எஜுகேஷனல் ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த அன்அகாடமி லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு, அதாவது அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கு, இல்லை டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ் அகாடமி சார்பாக சரணகுமார் நான் வந்து வீடியோக்கள் வடிவில் பாடக்குறிப்புகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இது வரைக்கும் அன்அகாடமி லேர்னிங் ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி 30 கோர்சஸ் இருக்குது. இந்த 30 கோர்ஸ் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீடியோகள் இருக்குது. தொடர்ந்து என்னை நீங்கள் சரணகுமார் 986 அன்அகாடமி லேர்னிங் இன்ஸ்டால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கோர்ஸ் அண்ட் லெசன்ஸ் வீடியோ வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் சில இடமும் பார்த்துக்கலாம், ஆஃப்லைன்லேயும் இதை பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.